நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆடி மாத சிறப்பு பதிவா சக்தி பீடங்களை பற்றியும் அவை உருவான வரலாற்றையும் தெரிந்து கொள்வோம். இந்த உலகை உருவாக்குவதற்காக பிரம்மதேவர் சிவன் மற்றும் சக்தியை நோக்கி ஒரு வேள்வி எழுப்பினார். சிவனில் இருந்து சக்தி தோன்றி பிரம்மனுக்கு உலகை உருவாக்க உதவினாள். பிரம்மனின் மகனான தட்சன் உலகம் பராசக்தியால் இயங்குகிறது என்று அறிந்து கொள்கிறான். பெரும் புகழ் பெறுவதற்காக பராசக்தியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டி கடும் தவம் இருந்தான். அவன் தவத்தில் மகிழ்ந்த சக்தி அவன் முன் தோன்றி கேட்டவரம் கொடுத்தாள். பின் தக்ஷனுக்கும் பிரம்மனால் தோற்றுவித்த உலகின் முதல் மனிதர்களான சதரூபை மற்றும் மனுவின் மகளான பிரசூதிக்கும் மகளாக சக்தி பிறக்கிறாள். தக்ஷனின் மகள் என்பதால் தாட்சாயணி என்று அழைக்கப்பட்டாள். வளரும் பருவத்தில் நாரதர் மூலம் சிவனை பற்றி அறிந்த தாட்சாயணி அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் தட்சன் அதை தடுத்தார். தாட்சாயணி அவர் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக சிவனை மணந்து கொண்டார். சிவபெருமானை அவமதிக்க எண்ணிய தட்சன் அவரை அழைக்காமல் ஒரு யாகம் நடத்துகிறான். இதையறிந்த தாட்சாயணி தந்தையிடம் நியாயம் கேட்கிறாள். ஆனால் தட்சன் தன் மகளான தாட்சாயணியையும் அவமதிக்கிறான். தட்சனால் அவமதிக்கப்பட்ட தாட்சாயணி அவர் நடத்தும் யாகம் அழிந்துவிட வேண்டும் என்று சாபமிடுகிறாள். பின் தன் தந்தையால் உருவான உயிர் வேண்டாம் என்று எண்ணி அந்த யாகத்தீயிலேயே விழுந்து உயிரை விடுகிறாள். கோபம் கொண்ட சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுகிறார். அவர் வியர்வை துளியில் இருந்து வீரபத்திரர் உருவாகி தட்சனின் யாகத்தை அழிக்கிறார். பின் சிவபெருமான் தாட்சாயணியின் உடலை எடுத்துக்கொண்டு ஊளித்தாண்டவம் ஆடினார். சிவனை சாந்தமாக்க விஷ்ணு தன் சக்ராயுதத்தால் தாட்சாயணியின் உடலை வெட்டி வீழ்த்துகிறார். தாட்சாயணியின் உடல் பூமியின் பல பகுதிகளில் சிதறி விழுகிறது. அவை விழுந்த இடங்களை சிவபெருமான் சக்தி பீடங்களாக மாற்றினார். அதன் பின்னர் தாட்சாயணி பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து சிவபெருமானை அடைந்தாள். நன்றி நண்பர்களே, நாளை ஒரு சக்தி வடிவ சிறப்புடன் உங்களை சந்திக்கிறேன்.